ಜೈ ಜಗತ್ಮಾತ ದೇವಿ ಬಗಲಾಮುಖಿ, ಓಂ ಕ್ರೀಂ ಬಗಲಾಮುಖಿ ವರದೆ ಸರ್ವಸೌಭಾಗ್ಯ ಪ್ರದಾಯಿನಿ ಸಮಸ್ತ ಭಕ್ತಾನಾಂ ಸರ್ವಾಭೀಷ್ಟಂ ಸಾಧಯ ಸಾಧಯ ಕ್ರೀಂ ಓಂ ಸ್ವಾಹ. ಇನ್ನಿಗೆ ರೋಗಂ சம்பந்தமாக, ரோகம் எப்படி வர்றது இது சம்பந்தமாகத்தான் நான் உங்களிடம் சொல்ல போகிறேன். ஜாதக பிரகாரம் பாபகிரகங்களோட தசாகாலத்திலேயோ இல்லை சுபகிரகத்தோட தசாகாலம் ஆயிருந்தாலும் பாபகிரகங்களோட புக்தி காலத்திலேயோ தான் நமக்கு ரோகங்கள், அதாவது பெரிய ரோகங்கள், சிம்பிளாக வரப்பட்ட ஒரு ஜுரம், ஜலதோஷம், தலைவலி இதுக்கெல்லாம் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போது சுபகிரகத்தோட தசாகாலம், அதாவது குரு தசாகாலம், சுக்கர தசாகாலம், புத தசாகாலம், இதெல்லாம் சுபகிரகங்கள் தானே. இந்த சுபகிரகங்களோட தசாகாலம் ஆயிருந்தாலும் சுபகிரகங்களோட தசாகாலத்தில் பாபகிரகங்களோட புக்தி காலங்கள் இருக்கும். எல்லா கிரகங்களுக்கும் எல்லா தசாகாலங்களிலேயும் புக்தி காலங்கள் என்று இருக்கிறது. 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் புக்தி பீரியடுகள் இருக்கிறது. சுபகிரகங்களோட தசாகாலம் ஆயிருந்தாலும் பாபகிரகங்களோட புக்தி காலங்களில் ரோகங்கள் உண்டாகும். அது எப்படி என்றால் தசாநாதனோட 6, 8, 12 இடங்களில் இருக்கப்பட்ட புக்திநாதன், ஒருவனுக்கு குரு தசாகாலம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருவனுக்கு குரு தசாகாலம். மீனம் ராசி என்றால் குருவோட சொந்த வீடு இல்லையோ, அங்கே குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதோட 6, அப்போது மீனம், மேடம், இடவம், மிதுனம், கர்க்கடகம், சிங்கம். அப்போது மீனத்தோட 6ஆம் இடம் சிங்கம் ராசி. அப்புறம் கன்னி துலாம் வரும்போது 8ஆம் இடம், துலாம் ராசி 8ஆம் இடம். கும்பராசி வந்து மீனத்தோட 12ஆம் இடம். இந்த 6, 8, 12 இடங்களில் பாபகிரகங்கள் இருக்கு என்றால் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், கருத்த பட்சத்தில் அஷ்டமிக்கு அப்புறம் உள்ள சந்திரன், இப்படிப்பட்ட பாபகிரகங்கள் இருக்கு என்றால் அந்த பாபகிரகங்களோட தசாகாலத்தில் தான் ரோகங்கள் உண்டாகிறது. பெரிய அபகடங்கள், ஆக்சிடெண்ட்டுகள், அபமிருத்யு, இவையெல்லாம் நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லாம் நடந்திருப்பாங்க. ஜாதகத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், நான் சொன்னபடியே இருக்கும், சந்தேகமே இல்லை. அப்போது இந்த தசாநாதன்மாரால் தான், இந்த தசாநாதன்மார், இந்த புக்திநாதன்மார் தான் இந்த ரோகத்துக்கு காரணம். இதுவே பாபகிரகத்தோட தசாகாலமாயிருந்தால் 6, 8, 12 இடங்கள் ரொம்ப தோஷம் செய்யப்பட்ட இடங்கள் ஆகும். இங்கே இருக்கப்பட்ட கிரகங்களோட தசாகாலம் ஆயிருந்தால் அதிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட 6, 8, 12 புக்திநாதனும் ஆயிருந்தால் பெரிய தோஷங்கள். அப்போ தான் என்ன மருந்து பண்ணாலும் அது குணமாகறதில்லை. நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒருவேளை உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வியாதி குணமாகறதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் தசாநாதன் ப்ளஸ் 6, 8, 12 இருக்கப்பட்ட புக்திநாதன். அதற்கு என்ன காரணம் என்றால் தசாநாதன் ப்ளஸ் 6, 8, 12 இருக்கப்பட்ட புக்திநாதன். இந்த புக்திநாதன்மார்க்கும் தசாநாதன்மார்க்கும் சாந்தி செய்ய வேண்டும், கிரக தோஷங்கள் மாற்ற வேண்டும். ரிஷி பஜனம் எப்படின்னால் மருந்தும் மந்திரமும், மருந்தும் மந்திரமும், அப்படி தான் ரிஷி பஜனம். அதாவது வியாதிக்கு மருந்தும் கொடுக்க வேண்டும், வியாதி உண்டாகுவதற்கு காரணமாயிருந்த கிரக தோஷத்துக்கு பரிகாரமும் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். புரியுதோ? அதாவது அந்த கிரக தோஷத்தினால்தான் உனக்கு வியாதி வந்தது, அந்த கிரக தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணாமல், இப்போ 3 வருஷ காலம் சனி புக்தி நடக்கிறது, அது 3 வருஷ காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களே, சனி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல புக்தி இல்லை, 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருக்கிறது புக்தி நாதன். சனியோ ராகு, சனி ராகுலம் கொடிய பாபகிரகங்கள் தான்.
அதுக்கு பரிகாரம் பண்ணாமல் என்னத்தான் மருந்து கொடுத்திருந்தாலும் ரோகம் மாறாது. அப்போ ரோகம் மாற வேண்டுமானால் ரோகத்துக்கு தகுந்த மருந்து கொடுக்கறது அல்லாமல் அந்த ரோகத்துக்கு காரணமாயிருந்த கிரக தோஷத்தை சாந்தி செய்ய வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போனால் அந்த கிரக தோஷத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ரோகம் வருவதற்கு கிரக தோஷம்தான் காரணம். உன்னுடைய ஜாதகத்தில் அந்த கிரக தோஷம் வர்றதுக்கு காரணம் நீ போன ஜென்மத்தில் செய்த பாபபலம். அப்போது உன்னுடைய முன்ஜென்ம பாபபலத்தினால தான் இப்போது இப்படி ஒரு கிரக தோஷம் உனக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிரக தோஷம்தான் உன்னுடைய இந்த வியாதிக்கு காரணம். அப்போது வியாதிக்கு மருந்து கொடுக்க வேண்டும், இந்த கிரக தோஷத்துக்கு சாந்தி செய்ய வேண்டும், பூர்வஜென்ம பாபதோஷத்தை மாற்றவும் வேண்டும். இது மூணும் செய்து பாருங்க, பாருங்க சம்பூர்ணமாக குணமுண்டாகும். ஜாதகத்தில் இருக்கப்பட்ட ஆயுஷ் தோஷம் என்று இருந்தால், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மரணம் 101 விதம் இருக்குது அப்படின்னு, அதில் அகால மரணங்களை மாற்ற முடியும், கால மரணத்தை மாற்ற முடியாது. அப்போது ஜாதகப்படி இங்கே வரப்பட்ட அகால மரணங்களே மாற்ற முடியும். அதுக்கு மூணு விதம் செய்ய வேண்டும். ஒன்று, ரோகம் ரொம்ப சீரியஸாக இருக்குது, டாக்டர் சொன்னாங்க பிழைக்க மாட்டேன் போயாச்சு அப்படின்னு. அது ஏன் காரணம்? அவனோட முன்ஜென்ம பாபதோஷம், போன ஜென்மத்தில் அவன் செய்த பாபகர்மங்கள், அவனோட முன்னோர் செய்த பாபகர்மங்கள் ப்ளஸ் இவன் செய்த பாபகர்மங்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தோஷம், கிரக தோஷம் வந்திருக்கிறது. அந்த கிரக தோஷத்தினால மகா வியாதி வந்திருக்கிறது. இந்த வியாதியிலே இருந்து தப்பிச்சு வர வேண்டுமானால் இந்த வியாதிக்கு தகுந்த மருந்து கொடுக்கறதோடு சேர்ந்து கிரக தோஷத்தை மாற்ற வேண்டும், அந்த முன்ஜென்ம பாபதோஷங்களையும் மாற்ற வேண்டும். ஒன்று நினச்சிக்கோங்க, சிலவங்க சொல்லுவாங்க அது இறந்து போச்சு அவனோட ஆயுஷ் அவ்வளவுதான் அப்படின்னு, இது தப்பு. ஜோதிஷாஸ்திர பிரகாரம் எல்லாருக்கும் 120 வயசு வரைக்கும் ஆயுஷ் இருக்கிறது. ஒரு மனுஷனோட ஆயுஷ், பூர்ண ஆயுஷ் என்று சொல்லப்பட்டது 120 வயசு தான். ஆதித்யன், சந்திரன், செவ்வா, ராகு, வியாழம், குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையிலே வந்து நல்லது கெட்டது செய்ய வேண்டும். ஆனால் இந்த 120 வயசு இந்த கலியுகத்தில் வந்து குறைஞ்சு குறைஞ்சு வருதுண்டும். இப்போ நமக்கு தெரியும் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்கப்பட்டவர் இருக்கிறது இல்லையோ. ஆனால் ஒருவனுக்கு தன்னுடைய ஜாதக பிரகாரம் 80 வயசு வரைக்கும் ஆயுஷ் இருந்தால் கூட இந்த கிரக நிலைகள் தோஷமாக இருக்கும்போது மகாவியாதிகள் வரும் பொழுது முன்ஜென்ம பாபதோஷங்களும் சேர்ந்து அவனுக்கு மிருத்யு உண்டாகும். அப்படி மிருத்யு உண்டாயாச்சுன்னால், மிருத்யு என்றால் மரணம் உண்டாயாச்சுன்னால் அவனோட ஆத்மாவை ஜாதக பிரகாரம் அவனுக்கு 80 வயசு வரைக்கும் ஆயுஷ் இருக்கு, இவன் 60 வயசுலே இறந்து போச்சு. 60 வயசில் இறந்தவன் 80 வயசில் அவனோட காலாவதி முடியும் வரைக்கும், பூர்ண ஆயுஷ் முடியும் வரைக்கும் அந்த ஆத்மாவு பூமியிலே சுற்றிட்டே இருக்கும். இதற்கு தான் நம்ம பேய், பிசாசு அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அப்படி லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கு, கோடானு கோடி ஆத்மாக்கள் பூமியில் இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, ஆத்மா உலகம் அப்படின்னு, ஆவி உலகம் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆவிகள் எல்லாம் அப்படி தனிப்பட்ட ஒரு உலகம் கிடையாது, நமக்குள்ளேயே நம்ம வசிக்கும் இடங்கள்லேயே அவரும் வசித்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அரூபிகளாக இருக்கிறதுனால, ரூபம் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வெளிக்கண்ணுக்கு அது தெரியாது. சித்தன்மாராக இருக்கப்பட்டவருக்கு தன்னுடைய ஞானக்கண் வழி, உள்கண் வழி இந்த ஆத்மாக்களை காண முடியும். அப்போது ஒரு சொல்லி வந்தது என்ன என்றால், ரோகம் வரும்பொழுது பெரிய வியாதிகள் ஆயிருந்தால் உடனே ஒரு மகா வியாதிக்குள்ள ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்ட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும், அது ஓகே கொண்டு போங்க. கூட்டத்தில் அதுக்கு 10 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாகவில்லை என்று தெரிஞ்சால் உடன் ஒரு நல்ல ஜோதிஷியை பார்க்க வேண்டும், ஆச்சாரியனை பார்க்க வேண்டும். ஆச்சாரியன் சும்மா வேதங்கள் சொல்லி உங்களுக்கு விபூதி கொடுக்கப்பட்ட ஆச்சாரியனாக இருந்தால் அது கொண்டு பலம் இல்லை.
உன்னுடைய ஜாதகத்தை எடு, அவனுடைய ஜாதகத்தை எடு பார்க்கட்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆச்சாரியனே போய் பார்க்க வேண்டும் இல்லையே என்றால் அவரை உங்கள் ஆலயத்துக்கு உங்கள் வீட்டுக்கு அழைக்க வேண்டும். அழைத்து நிதானமாக ஜாதகத்தை கொடுத்து எதனால் இப்போ இந்த வியாதி வந்திருக்கிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணி பலம் இல்லையே, ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, பண்ணினால் பலன் உண்டாகுமா, இல்லையென்றால் எதுக்கு செலவு பண்ண வேண்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க செலவுங்கெல்லாம் பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 10 லட்சம் செலவு பண்ணும், கடைசியில் டாக்டர் சொல்லுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போய்க்கோ அப்படின்னு. இது முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லையா, 10 லட்சம் செலவு பண்ணும் கடைசியில் டாக்டர் சொல்லுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போய்க்கோ அப்படின்னு. இது முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்போது இது ஒரு ஆச்சாரியன் சொல்லுவாங்க பாருங்கோ, எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் இருக்குன்னு நினைக்காதுங்கோ, அது கிடையாது. எல்லா வியாதிக்கும் ஒரே வியாதிக்கு ஒரே மருந்து கொடுத்து 10 பேரை அட்மிட் பண்ணுறோம். இந்த 10 பேருக்கு ஒரே நாளில் குணமாகிறது இல்லை இல்லையா. இதில் சில பேர் இதே மருந்து குடித்து இதே வியாதி வந்து இறந்து போவாங்க. அதே மாதிரி தான் எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் இருக்குது என்று நினைக்கக்கூடாது. அப்போ இதுக்கு பரிகாரம் இருக்கா, இந்த மருந்து குணமாகுமா, இந்த மருந்து பலிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும். பழைய காலங்களில் எல்லாம் இன்றைக்கு மாதிரி டாக்டர் இல்லையா, வைத்தியன்மார் இருக்காங்க இல்லையோ. இந்த வைத்தியன்மார் வந்து ஒரு ரோகியை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஜாதகத்தை கூட பார்ப்பாங்க. அதே மாதிரி அவளுக்கு அது தெரியவில்லை என்று அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. முதல்ல வரும்போது இவன் என்ன நட்சத்திரம், என்ன ராசி, இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அந்த வைத்தியன்மாருக்கு தெரியும் இந்த வியாதி இந்த தசாகாலமாக இருந்தால் இந்த வியாதி வரும். அதாவது நமது உடம்பில் உள்ள வாதம் பித்தம் கபம் இப்படி மூணு எண்ணம் இருக்கிறது உடம்பில், வாதம் பித்தம் கபம், சகல வியாதிகளுக்கும் காரணம் இவையோட அந்த என்ன சொல்லலாம் ஏற்ற குறைச்சல்கள். இவை ஒரு குறிப்பிட்ட அளவில் உடம்பில் இருக்க வேண்டும், கீழேயும் போகக்கூடாது மேலேயும் வரக்கூடாது. இதோட கோபம் உண்டாகும் பொழுது தான் ரோகங்கள் உண்டாகிறது. இதோட கோபம் எப்போ உண்டாகும் என்றால் பிளானிட்டரி பொசிஷன் சரியல்லாமல் வரும் பொழுது, அதாவது சதா சஞ்சரித்து கொண்டிருக்கப்பட்ட இந்த கிரகங்கள் வாட்சில் அந்த சூரி இல்லையா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் டைம் பீஸில், அதே மாதிரி இந்த கிரகங்கள் 12 ராசிகளில் இப்படி போய்கிட்டே இருக்கிறது. பர்டிகுலராக குறிப்பிட்ட சில இடங்களில் இந்த கிரகங்கள் பாப கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது தான் பெரிய ரோகங்கள் ஆக்சிடெண்ட் இப்படியெல்லாம் உண்டாகிறது. சுப கிரகங்கள் ஒன்று சேரும்போது தான் வாழ்க்கையிலே நம்ம நினச்சிருக்காத நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அப்போது பழைய காலத்துள்ள அந்த வைத்தியன்மார் ஆயிருந்தால் அவங்க சொல்லுவாங்க இந்த வியாதிக்கு என்னது தான் காரணம், வாதம் கோபிச்சிருக்கு இல்லை பித்தம் கோபிச்சிருக்கு இல்லை கபம் கோபி, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதை விட எல்லாம் 1000 மடங்கு வைத்தியசாஸ்திரம் வளர்ந்துருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நம்மளோட வியாதிகளை மாற்றக்கூடிய எல்லா மருந்துகளும் இன்றைக்கி உலகம் ஆதுரிகமாக இருக்கப்பட்ட விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறது. அதே நேரத்தில் கூட இந்த வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் என்று ஜோதிஷம் பார்த்தா தான் தெரியும் இல்லையா. அதே மாதிரி இப்போ என்ன வியாதி, அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணத்தான் இந்த வைத்தியத்துக்கு முடியுமே தவிர 10 வருஷத்துக்கு உனக்கு என்ன வியாதி வரும் என்று சொல்ல முடியாது. அது தெரிய வேண்டுமானாலும் ஜோதிஷம் ஜாதகம் பார்க்கத்தான் வேண்டும். நம்ம கையில் இருக்கப்பட்ட ரேக மாதிரி நம்மளோட ஜாதகத்தில் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லதும் கெட்டதும் எல்லாம் வியக்தமாக எழுதியிருக்கிறது, தெளிவாக எழுதியிருக்கிறது. நல்ல ஒரு ஆச்சாரியனை அது காட்டி வரும்பட்ட தோஷங்களை மாற்ற வேண்டும், நல்லது சம்பூர்ணமாக நமக்கு கிடைக்க வைக்க வேண்டும், ரோகத்திலிருந்து வெளியில் வர வேண்டும். அப்படி இருக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியன்கிட்ட போங்க, என்றைக்கும் சந்தோஷம்தான் வாழ்க்கையில் இருக்கும். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீட்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா.